கொரோனா பரவல் அதிகமாக உள்ள 19 மாநிலங்களுக்கு ரெம்டெசிவர் மருந்தை தேவையின் அடிப்படையில் வழங்குவதற்கான புதிய திட்டத்தை மத்திய அரசு வகுத்துள்ளது. கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் தீவிர பாதிப்புக்குள்ளான நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படும் ரெம்டெசிவர் மருந்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து 19 மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாகவும் தனியார் பகிர்வு முறையிலும் ரெம்டெசிவர் மருந்தை ஒதுக்கீடு செய்வதற்கான திட்டத்தை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதுவரை 30ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்றும் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் மாநிலங்களுடன் ஆலோசனை நடத்தி பின்னர் மறு ஆய்வு செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலங்களுக்கு ஏற்கனவே பெறப்பட்ட ஆர்டர்களின்படி மருந்துகளை விநியோகிக்குமாறு உற்பத்தியாளர்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. மாநிலங்களுக்கான ஒதுக்கீட்டை கண்காணிப்பதற்காக கட்டுப்பாட்டு அறையை தேசிய மருந்துகள் விலை ஆணையம் அமைத்துள்ளது. மாநில அரசுகள் தொடர்பு அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் தடையின்றி மருந்து செல்வதை உறுதிப்படுத்த தொடர்பு கொண்ட அதிகாரிகளை கொண்ட வாட்ஸ்அப் குழு அமைக்கப்பட்டுள்ளது.